கழகத்தினுடைய வளர்ச்சிக்கான ஆக்கப்பூர்வமான அறிவுரைகள், கழக ஆட்சிக்கு வரக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் பற்றி அலசி ஆராய்ந்தோம். தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் நாங்கள் பெற்றது ஒரு படிப்பினை. விருதுநகர் மாவட்ட பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கு இது ஒரு படிப்பினை. இதை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த அண்ணாதிமுக வெற்றிக்காக, அண்ணாதிமுக ஆட்சிக்காக, எடப்பாடியுடைய ஆட்சிக்காக நாங்கள் பாடுபடுவதற்கு இது ஒரு வகுப்பறையாக, ஒரு படிப்பு, ஒரு பாடமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மற்ற தொகுதிகளை காட்டிலும் விழுப்புரம் வந்து விருதுநகர் வந்து நல்லாவே போட்டி அளிச்சது, கிட்டத்தட்ட வெற்றிக்கு நெருங்கிட்டீங்க. அதுக்கு ஏதாவது பாராட்டு சொன்னாரா எடப்பாடி? இல்லை, அதெல்லாம் எல்லாத்தையும் பாராட்டினார். வெற்றி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு, உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான கூட்டணி கட்சியினுடைய உழைப்புக்கு நீங்கள் பணியாற்றியதற்கு அத்தனை கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலர்கள், நகரச் செயலர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பகுதிச் செயலர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தொகுதியில வந்து சிறுபான்மையினுடைய ஆதரவு எந்த அளவுக்கு? அதெல்லாம் சிறுபான்மையின் ஓட்டு, இஸ்லாமிய சமுதாய ஓட்டு, கிறிஸ்துவ சமுதாய ஓட்டு எல்லாமே எங்களுக்கு வந்திருக்கு. அந்த எங்களுக்கு பூத்துவாரி லிஸ்ட் இருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. அடுத்த தேர்தலில் வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பாராத வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஓட்டளிப்பார்கள். குறைந்த வாக்கு வித்தியாசத்தான் தோல்வி அடைந்தார் பிரபாகரன் அவர்கள், அதை பற்றி எதனா ஆலோசனை பண்ணாங்க? ஏன்னா அவங்க தேர்தல் ஆணையத்திலும் முறையீடு பண்ணியிருந்தாங்க. இல்லை, நீங்கள் அது சம்பந்தமான ஆலோசனைகளை வந்து அது தேர்தல் ஆணையம் வரைக்கும் தம்பி விஜய பிரபாகர் கொண்டு போனதுனால நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பெருவாரியாக இருந்தது. என்ன நடந்தது என்ற சில சந்தேகங்கள் இருக்குது. அதற்காகத்தான் அவர் தேர்தல் கமிஷனுக்கு போயிருக்கார் விஜய பிரபாகர் தம்பி. அது தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் வருகின்ற தேர்தலுக்கு வெற்றிக்கு இது ஒரு பாடமாக, இது ஒரு அடித்தளமாக, இதை ஒரு படிக்கட்டாக நாங்கள் பயன்படுத்துவோம். பிரிந்து சென்றவர்கள் இணையினு சொல்லிட்டு கோரிக்கைகள் தொடர்ந்து வலுப்பட்டு வருது. அது சம்பந்தமான முடிவுகளை எல்லாம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.